ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்ச் 31 தேதி வரைக்கும் தான் BS4 வாகனங்களை விற்க முடியும். அதற்கு பிறகு அதாவது April 1 BS4 வாகனங்களை விற்கக்கூடாது. அதற்கு பதிலாக April 1 BS6 வாகனங்களை மட்டும்தான் விற்பனை பண்ணணும். இதனால எல்லா நிறுவனங்களும் அவங்க கிட்ட ஸ்டாக்ல இருக்கிற BS4 வாகனங்களை எப்படியாவது வித்து தீரணும் அப்படின்றதுக்காக அந்த பைக்குகளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து அந்த பைக்குகளை விற்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு உதவும் வகையில் ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷனே முன் வந்து BS4 வாகனங்களை விற்பனை பண்றதுக்கான கால அவகாசத்தை இன்னும் 2 அதிகரிச்சு May 31 வரைக்கும் கால நீட்டிப்பு தரணும்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் அதற்கு அனுமதி தராம நிராகரிச்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரி ஹீரோ நிறுவனம் BS4 வாகனங்களை விற்பனை பண்றதுக்கான கால அவகாசத்தை 3 அதிகரிச்சு June 30 வரைக்கும் கால அவகாசம் தரணும்னு தனிப்பட்ட முறையில் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, ஹீரோ நிறுவனத்தில் அதிகப்படியான BS4 வாகனங்களுக்கான ஸ்டாக் இருக்குது. அந்த வாகனங்களை March 31 விற்க முடியாது அப்படின்றதால தான் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் ராஜா மாதிரி ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க. அது என்னன்னா, March 21 அதாவது இன்னையிலிருந்து ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தில் BS6 வாகனங்களை மட்டும்தான் விற்பனை பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மற்ற நிறுவனங்கள் BS4 வாகனங்களோட ஸ்டாக்கை கிளியர் பண்றதுக்கு திணறிக்கிட்டு இருக்கும் பொழுது ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் ஏற்கனவே அவங்களோட எல்லா BS4 வாகனங்களையும் வித்து காலி பண்ணிட்டாங்க. இந்த வெற்றிகரமான செய்தியை ராயல் என்ஃபீல்ட் நிறுவனமே அபிஷியலா தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாலேயே ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் தான் முதன் முதல்ல BS4 வாகனங்களோட ஸ்டாக்கை கிளியர் பண்ண நிறுவனம் அப்படின்ற பெயரை பெற்று இருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி மாதமே ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் ஆல்மோஸ்ட் அவங்களோட எல்லா பைக்குகளுக்கும் BS6 அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இனிமே ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட எல்லா டீலர்ஷிப்லயுமே BS6 வாகனங்களை மட்டும்தான் விற்பனை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட BS4 வாகனத்தோட ஸ்டாக்கே கிடையாது. நன்றி.